Hello friends, welcome to Tamil Cooking and Vlogs. In this video, la morning to night, na enna meals prepare panna abindrathu unga kooda share pannikiren. காலையில் பையனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவனுக்கு சீஸ் பாஸ்தா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதில் கார்ன் அதுக்கப்புறம் பெப்பர்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்நாக்குக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சுண்டல் வந்து வேக வச்சு அதை தாளித்து அவனுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அவன் போனதுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிஃபனுக்கு வந்து டிஃபன் சாம்பார் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ தக்காளி பூண்டு பருப்பு இதெல்லாம் வேக வச்சுட்டு வெங்காயம் இதெல்லாமே வதக்கி கொதிக்க வச்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். இதுக்கு இட்லி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதை கிளிப்ஸ் எடுக்க மறந்துட்டேன். எனக்கு டியூஸ்டே அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் வந்து வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 3 empty கேனை வச்சுட்டு அதுக்கான டோக்கனையும் வச்சுட்டேன். ஒரு 12:30 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல் கேன் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போல் வீட்டிலேருந்து தான் வேலை செஞ்சாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து மதியம் மேலே தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை தூக்கு தான் பெப்பர் போட்டு செய்ய போகிறேன். வீட்டில் எல்லாருக்குமே கோல்ட், அதனால் பார்த்தீங்கன்னா முட்டை தூக்கு வந்து நல்லா பெப்பர் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் வெண்ணெய் கடுகு அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயமும் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இங்கே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ஈஸியாக மேஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் முட்டை சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு கடைசியாக பெப்பர் தூள் சேர்த்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி முட்டை தொக்கு கேத்துற மாதிரி நான் பார்த்திங்கன்னா மிளகு ரசம் தான் வைக்க போகிறேன். பூண்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா இடித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வந்து சீரகத்தையும் மிளகையும் இடித்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இடித்து அதை எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு நல்ல ஃப்ளேவர் வரும். கூட ஒரு தக்காளி அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து மிளகாய் சீரகம் கடுகு இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆகிடும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும். அதுவும் தொண்டைக்கார கரப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் கேபேஜ் இதெல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு பட்டரில் எல்லாத்தையுமே நல்லா டோஸ்ட் பண்ணிட்டுருக்கு. முக்கியமாக அந்த கார்லிக்கும் இஞ்சியும் நல்லா பட்டரில் நம்ம வறுக்கும் போது சூப்பரான அரோமா வரும். அது கூட வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பட்டர்லேயே நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த காயெல்லாம் அந்த பட்டரோட ஃப்ளேவரோடு இருக்கும். கூட ஒரு உப்பு சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5-7 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் காய் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல்னால் வேணாம் அப்படின்னா நீங்கள் கிளியர் சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து பெப்பர் சேர்த்துட்டு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோல்டு டைமுக்கு இந்த மாதிரி நம்ம எதாவது சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சுட சுட ஒரு சூப் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வச்ச சாம்பாரே இருந்தது, அதனால் தோசை மட்டும் ஊற்றி எங்களோட டின்னரை எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் குக்கிங் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.